அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் பேசுறேன். முன்னணி நடிகைகள் பலருடன் இணைந்து நடித்த சிவாஜி அவர்கள் நாட்டிய பேரொளி ஆன பத்மினி அவர்களுடன் 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் பணம் ஆகும். இந்த படம் சிவாஜி அவர்களுக்கு 2வது படம் என்றாலும் பத்மினி அவர்களுக்கு பல படங்கள் இதுக்கு முன்னால் நடித்துள்ளார். படத்தின் ஷூட்டிங்கின் போது உங்கள் பல படங்களை நான் பார்த்திருக்கிறேன், உங்கள் ஆக்டிங் அருமை என்று சிவாஜி அவர்கள் பத்மினி அவர்களை பாராட்டியும் உள்ளார். அதே போல் தற்போது தமிழ் சினிமாக்களில் இளம் நடிகர்கள் இல்லை, அந்த குறையை போக்கத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று பத்மினி அவர்கள் சிவாஜி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இருவரும் இணைந்து நடித்த படம் தான் எதிர்பாராதது. 1954 வெளிவந்த இந்த படத்தில் சிவாஜி, பத்மினி, அசோகன் போன்ற பலர் நடித்துள்ளார். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் அனைத்து பாடல்களும் இந்த படத்தில் மக்களின் மத்தியில் வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் பத்மினி மற்றும் சிவாஜி அவர்கள் காதலித்து வரும் நிலையில் சிவாஜி அவர்கள் மேற்பரப்பிற்காக வெளிநாட்டுக்கு செல்லும் சூழல் வரும். அதில் எதிர்பாராத விதமாக விமான விபத்தில் இறந்து விட்டார் என்ற செய்தியும் வரும். இதனிடையே சிவாஜியின் அப்பாவை பத்மினி திருமணம் செய்யும் நிலை ஏற்பட்டு திருமணமும் முடிந்து விடுகிறது. விமான விபத்தில் சிக்கிய சிவாஜி அவர்கள் கண் பார்வை இழந்து பத்மினி அவர்களுடன் வீட்டில் தஞ்சம் அடைகிறார். தனது அப்பாவின் மனைவி என்று தெரியாத சிவாஜி அவர்களுக்கு பத்மினி அவர்களுக்கு திருமணமாகிவிட்டது என்பதால் ஒரு நண்பராக அந்த வீட்டில் இருக்கிறார். அப்போது பத்மினி அவரை ஒரு நாள் ஓங்கி அறைந்து விடுவார். இந்த காட்சியை படம் பிடிக்கும் போது பத்மினி அவர்கள் சிவாஜி அவர்களை அடிக்க தயங்கியுள்ளார். அடிப்பு தானே, தைரியமாக அடிங்கள் என்று சிவாஜி அவர்களும் கூறியுள்ளார். அதை ஏற்றுக்கொண்ட பத்மினி அவர்கள் படப்பிடிப்பு தொடங்கியவுடன் சிவாஜி அவருடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்துள்ளார். ஒரு அறையோடு விட்டுவிடாமல் மாறி மாறி அறைந்துள்ளார். காட்சி சிறப்பாக வருவதை கண்ட இயக்குனர் கட் சொல்லாமல் இருக்க சிவாஜி அவர்களின் முகத்தில் ரத்தம் சொட்டும் நிலையில் இருந்தும் பத்மினி அவர்கள் நிறுத்தாமல் அடித்து கொண்டுள்ளார். அதே சமயம் வலியை தாங்கி கொள்ள முடியாத சிவாஜி அவர்கள் கட் கட் என்று சத்தம் எழுப்பியுள்ளார். படப்பிடிப்பு குழுவினர்கள் படப்பிடிப்பை நிறுத்தியும் உள்ளனர். ஆனாலும் பத்மினி அதை யோசிக்கும் நிலையில் இல்லாமல் அடித்து கொண்டு இருந்தார். இதனால் மருத்துவர்களை வரவழைக்கப்பட்டு நடிகை பத்மினி அவர்களுக்கு ஊசி போட்டு மருத்துவம் பார்க்கப்பட்டும் நிலையில் அவர்களுடன் அசிஸ்டன்ட் வழியாக அவர் கைகால்களை அமுக்கி விட்டு உள்ளனர். மாறி மாறி அடி வாங்கிய என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று சிவாஜி அவர்கள் ஒரு பத்திரிகை பேட்டியில் கூறியுள்ளார். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.